ஹாய் மஜய், புதுசாக இப்போ தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் வரையும் பார்த்தீங்கன்னா மாத்தி யோசி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போகிறவரை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் வீடியோ போகிறதுக்கு ஒரு இன்ட்ரோ வைக்கணும் ஸ்டார்டிங்கில். அந்த இன்ட்ரோ ஃப்ரீயாகவே எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத ஈஸியாகவே எப்படி எடிட் பண்ணலான்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு 3 சாம்பிள்ஸ் ஒரு 2-3 சாம்பிள்ஸ் வச்சுருக்கேன், அதை நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி போட்டு காமிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. நான் வந்து க்ரோமில் போய் போடுறேன். flixpress.com அப்படின்னு போடுங்க. எனக்கு வந்து நான் ஏற்கனவே போட்டனால எனக்கு வந்துடுச்சு. flixpress.com அப்படின்னு போடுங்க. போட்டதுக்கப்புறம் சர்ச் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் நான் லாகின் எப்படி பண்ணுறதை சேர்த்து சொல்லி தந்துடுறேன். நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். லாக் அவுட் ஆகுது. லாகின்ற பட்டன் இருக்கா ரெஜிஸ்டர் பக்கத்தில், அங்கே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் வந்து லாகின் பண்ண சொல்லித்தரேன் அப்படின்னு. லாகின் இதில் வந்து லாகின் வித் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கா. நான் வந்து என் கூகுள் அக்கௌண்ட்லேயே நான் பண்ணுறேன். இமெயில் வச்சு லோடிங் ஆகுது. நான் வந்து என் மெயிலை வச்சு பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. இது இவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, 2 மினிட்ஸ் கொடுப்பாங்க. நான் வந்து ஒரு 12 செகண்ட்ஸ் நான் எங்கேயே பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மினிட் 48 செகண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுன்னா கொஞ்சம் அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் வீடியோலாம் கொடுத்துருப்பாங்க. டூரேஷன் வந்து இந்த சைடில் போட்டிருப்பாங்க. பிளான் வந்து ஃப்ரீ ஃப்ரீன்னு போடுறது மட்டும் தான் பண்ண முடியும். நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக கியூபிள் ஃபால் இன்ட்ரோ அப்படின்னு நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு காமிப்பாங்க. அதை நம்ம எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நான் அந்த ப்ளே பண்ணுற, வெயிட் பண்ணுங்கள். இந்த அப்படியே ஆகுது பாருங்கள். அவங்க வச்சுருக்க பிக்சர் இடத்துல நீங்கள் உங்கள் லோகோ வச்சுக்கலாம். நேமே வந்து உங்கள் சேனலோட நேம் வச்சுக்கலாம். ஓகே சரி, இப்போ இது உங்களுக்கு பிடிச்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமைஸ் நவ் அப்படின்றது இருக்கா, அதை தொடுங்க. லோடிங் ஆகும். இதில் வந்து லோடிங் அலைட் பண்ணுங்கள். அதில் வந்து அப்லோட் இமேஜ்னு இருக்கும். ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் செலக்ட் ஒன் இமேஜ் அப்படின்றது இருக்கா. நீங்கள் வச்சுருக்க இமேஜை லோட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் என்னோடய சேனலோட லோகோ எடுத்துக்கிறேன். இதான் நம்ம சேனலை மாற்றி யோசின்ற போட்ட லோகோ இருக்குது. ப்ரொசீர் கொடுக்கணும். ப்ரொசீர் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி வரும். இதில் வந்து நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கலாம். நான் வந்து என் சேனல் வந்து இந்த நம்ம சேனல் லோகோ வந்து கரெக்டாக இருக்குது இதை பார்க்க, அதனால் நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இதில் வந்து மெயின் டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சேனலோட நேம் வைக்கணும். மாத்தி யோசி அப்படின்றத நம்ம சேனலோட நேம் வச்சுக்கிறேன். 720p அப்படின்றத கொடுத்துருங்க. சப்மிட் ஆர்டர் அப்படின்றத கொடுங்க. ஆர் யூ ஷுர் டு வாண்ட் டு பிளேஸ் ஆர்டர், நீங்கள் அது பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. எஸ் பிளேஸ் ஆர்டர் அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகும். வியூ மை ஆர்டர்ஸ் அப்படின்றது இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து லோடிங் ஆகும். இது வெயிட் பண்ணுங்கள், வருது. லோடிங் ஆகியிருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது லோட் ஆகிறதுக்கு. சரி, இப்போ நீங்கள் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது பண்ணதை அப்படின்றத நான் காமிக்கிறேன். டவுன்லோட் அனுப்பி ஏற்கனவே பண்ணதை போட்டு காமிக்கிறேன். இதில் டவுன்லோட் ஹச்டின்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும்.
இதுக்கப்புறம் டவுன்லோட் ஆக ஆரம்பித்தோம். நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள் இந்த டவுன்லோட் ஆகுதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்கட்டும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.